மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துறை அவர்கள் ஒரு தகவலை சொன்னார், அதற்கு விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றிய அரசு முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டைகளுக்கு மாதந்தோறும் 5 கிலோ அரிசி வழங்குகிறது. அந்த அரிசியை பெறும் குடும்ப அட்டைதாரின் விவரங்களை புதுப்பிக்க இகேஒய்சி இணைய வழியில் உங்கள் நுகர்வோரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் பொது விநியோகத் திட்ட அங்காடியில் உள்ள கருவி மூலம் கைரேகை பதிவு அல்லது கருவெளி பதிவு வழியாக தங்கள் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இது நடைமுறைப்படுத்தப்பட்டு 45 விழுக்காடு குடும்ப அட்டைதாரின் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறின்றி பணியை செய்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் ஓய்வாக இருக்கும் போதோ அல்லது பொருள் வாங்க கடைக்கு வரும்போதோ கைவிரல் ரேகை பதிவு மூலம் புதுப்பிக்க கூறப்பட்டிருந்தது. சில இடங்களில் அனைத்து உறுப்பினர்களும் வந்தால்தான் பொருள்களை பெற முடியும் என்ற தவறுதலாக கூறப்பட்டதாக கேள்விப்பட்ட உடனே அவ்வாறு செய்யக்கூடாது என அனைத்து அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்கள் அவர்கள் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். அவ்வாறு இயலவில்லையெனில் இதற்கென தனி முகாம்கள் நடத்தவும் தேவைப்படின் வீட்டிற்கே சென்று புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து, எனவே இதனால் குடும்ப அட்டை ரத்து செய்யப்பட மாட்டாது என்பதை இந்த நேரத்திலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.